ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முறு முறுன்னு இன்றைக்கி கஞ்சி வத்தல் தாங்க நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா முறு முறுன்னு இது சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கு, காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கெலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம நாங்கள் வெயில் காலத்தில் ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா அது காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வேணும் போது நம்ம பொறிச்சு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிற பொருளுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம், வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போ நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேங்க, ரேஷன் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேங்க. ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிடலாங்க. கழுவிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வச்சிட்றேங்க. இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ நல்லா நம்ம நைஸாக இதை இப்போ நம்ம அரைச்சிக்கணுங்க. இது பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இது 4 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. பச்சை அரிசி நல்லா ஊறிட்டு தாங்க இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாடி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சிக்கிறேங்க. ரொம்ப நைஸாக அரைங்க. கொஞ்சம் குறை குறலாம் அரைச்சா கஞ்சி வத்தல் நல்லா இருக்காதுங்க. நைஸாக அரைச்சிக்குங்க. உங்களுக்கு நைஸாக மிக்சி ஜாடியில் வரலைன்னா நீங்கள் கிரைண்டரை கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. எப்படியாச்சும் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த நைஸ் கரெக்டாக இருக்குதுங்க. நான் எல்லா மாவையுமே அரைச்சிட்டேங்க பாருங்கள். எல்லா மாவுமே கரெக்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சிட போகிறேங்க. நான் இது நான் முன்னாள் நைட்டே அரைச்சி வச்சிட்றேங்க. அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு போகிறேங்க. நான் மாவு புளிப்பு ஏறக்கூடாது இல்லைங்களா, அதனால் ஃப்ரிட்ஜில் ஏற்றி நான் வச்சிட்றேங்க நைட்டு. இப்போ காலையில் பார்க்கலாங்க நம்ம. காலைல ஒரு 5:30 மணிக்கு ஏந்திரிச்சு நான் பார்க்குறேங்க. வெடிக்காலமே இந்த வத்தல் விட்டால் தாங்க வெயிலுக்கு நம்ம விட்டுற முடியும் இல்லைங்களா. அதனால் சீக்கிரமாக நான் ஏஞ்சிட்டேங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. நான் உலை வச்சிட்றேங்க. இப்போது 2 கிலோ குண்டா நான் எடுத்துருக்கேங்க. 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ குண்டா வச்சுருக்கேங்க நான். அதை ஸ்டவ்வில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. ஒரு 1/2 குண்டா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அது அப்படியே இருக்கட்டேங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இதே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டங்க. இது அதில் நான் அது கட்டி நான் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க. இதுவும் இப்போ தண்ணி ஓரளவுக்கு காஞ்சிடுச்சான்னு பார்ப்போங்க. ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சிங்க பாருங்கள். இது கரெக்டாக இருக்குதுங்க. அப்படியே இருக்கட்டும்ங்க. பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு காஞ்சிடுச்சிங்க. நான் 1/2 குண்டாதாங்க வச்சுருக்கேன். நம்ம மாவு கரைச்சி ஊற்றும்போது கரெக்டாக வந்துடுங்க நமக்கு. இப்போ பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிடுறேங்க. ஏன்னா மாவு நம்ம தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா. அப்போ கரெக்டாக அந்த குண்டா ஃபுல்லாக வச்சா சரியாக இருக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுங்க தண்ணியில். இது கூட ஜவ்வரிசியும் சேர்த்துடலாங்க. நம்ம ஜவ்வரிசி நான் நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தாங்க நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க நமக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுறாதீங்க. நம்ம நிறைய செய்கிற மாதிரி நிறைய உப்புன்னு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கரிப்பாகிடுங்க. அதனால் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. நான் பாருங்கள் 2 கிலோ குண்டா வச்சு வத்தல் போடுறேன். ஆனால் குட்டி ஸ்பூனில் ஒரு 3.5 ஸ்பூன் தாங்க நான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டோம்னா ரொம்ப கரிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாதுங்க வத்தல். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. பொறிச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ நல்லா அது கொதிக்க விடலாங்க. தண்ணி நல்லா காயட்டங்க, மூடி வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம 1 வருஷத்தில் 1 நாளுங்க டைம் எடுத்து வத்தல் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெயில் காயும் வெய்ய காலத்தில் 1 நாள் போட்டு வச்சுட்டு பாருங்கள். அது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா காய வச்சுட்டு ஒரு நல்ல காற்று போக டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. வேணும்போது நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அப்போலாம் கடையில் வாங்குறதோடு இது நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் கெட்டு போகாத பொருளுங்க இந்த வத்தல்லாங்க. அப்பப்போ செஞ்சு வச்சுங்க நல்லா வெயில் காயும் போதுங்க. இப்போ நான் இப்போ அப்படியே மூடி வச்சிடறேங்க. நல்லா கொதிக்கட்டோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள்.
நல்லா ஒரு முக்கால்வாசி ஜவ்வரிசி வேகட்டோங்க. ஒவ்வொருத்தவங்க ஜவ்வரிசி அரைச்சி போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். ஜவ்வரிசி நல்லா பூ மாதிரி இருக்குங்க, நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே வேகட்டோங்க, ஒரு முக்கால்வாக்கடு ஜவ்வரிசி வேகட்டோங்க, வெந்துச்சுன்னா தான் நல்லா இருக்குங்க. இது அப்போ நம்ம மாவுலாம் ஊற்றி நல்லா வேகும்போது நல்லா ஃபுல்லாக வெந்துடுங்க. ஜவ்வரிசி மாவும் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம அப்போ தான் வத்தல் நல்லா காய வச்சு பொறிச்சோம்னா ஜவ்வரிசி நல்லா முத்து முத்தாக தெரியுங்க நமக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நல்லா ஜவ்வரிசி ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சிங்க. இப்போ நான் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிறேங்க. ஒவ்வொருத்தவங்க உடனே அப்போவே அரைச்சி செய்வாங்க மாவு, நான் எப்பவுமே இப்படி தாங்க செய்கிறது. நான் முன்னாள் நைட்டு நல்லா அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவேங்க, புளிக்காத மாதிரி. புளிக்கக்கூடாதுங்க, கை போடாமல் அப்படியே எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவேன் புளிக்காமல். அதுக்கப்புறம் திரும்பி மாதிரி கரைச்சி ஊற்றிடுவேங்க. பாருங்கள் நல்லா தண்ணியாக நான் மாவை கரைச்சி ஊற்றிட்டேங்க. நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க, சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லோரும் வடிகாலம் இந்த செய்யறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாவும் அரைக்கணும், இது கஞ்சியும் செய்யணும், வத்தலும் விடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க நமக்கு. அதனால் முன்னாள் நைட்டே நம்ம அரைச்சி நல்லா பச்சரிசி அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு காலையில் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க, நல்லா இருக்குங்க. புளிக்காமல் பார்த்துக்குங்க மாவு, அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு மாவு புளிக்காது நமக்கு, நல்லா தாங்க இருக்கும். பாருங்கள் இது கரெக்டாக இருக்குதுங்க. மாவு நான் கரைச்சி ஊற்றுனேன் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை நான் கொஞ்சம் கழுவி ஊற்றுனேங்க. தண்ணி நான் ஃபுல்லாக ஆக்கினா அதை உங்ககிட்ட காமிக்கலைங்க, சாரிங்க. இப்போ பாருங்கள் குண்டம் ஃபுல்லாக ஆக்கிட்டேங்க. அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றி கரெக்டாக குண்டம் ஃபுல்லாக வந்துருச்சுங்க நமக்கு மாவு. இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போங்க, நல்லா பொங்கி வரட்டுங்க. அடி பிடிக்காமல் கிண்டுங்க, ஸ்டவ் சிம்மிலேயே வச்சுக்குங்க, நல்லா பொங்கி வரணுங்க. பொங்கி வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க, மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. மாவு மட்டும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, தண்ணியாக இருக்கும். அப்படியே தலை தலை பாருங்கள், ஒரு பக்குவம் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப நம்ம கெட்டியாக கஞ்சி காய்ச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அது நம்ம வத்தல் விட்டால் வெடிப்பு வந்துடும், கலர் மாறிடும், டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால் அப்புறம் நல்லா பொங்கி வருது பாருங்கள், இன்னும் நல்லா கொஞ்சம் பொங்கி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தலை தலைப்பு தாங்க கரெக்டாக இருக்குங்க, பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பொங்கி வரட்டை, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருங்க, அடி பிடிச்சிடுங்க. நல்லா பொங்கி வருதுங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி சீரகம் போட்டுக்கிறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சீரகம் சேர்த்துங்க, அப்போ தாங்க கலரும் மாறாதுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு நம்ம கலக்கி விட்டுடலாங்க. கலக்கி விட்டு நம்ம மாடி மேலே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதாங்க விடுறதுக்கு. பாருங்கள் அடி பிடிக்கல, நல்லா தலை தலைன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது குழந்தைங்க கூட வத்தல் விட்டுருவாங்க, குழந்தைங்கிட்ட லீவ் நல்லா கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக விட்டுருவாங்க. குழந்தைங்களாம் கூட அவ்வளோ ஈஸியாக விட்டுடலாங்க. நீங்கள் கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணுங்க குழந்தைங்களுக்கு, அவ்வளோதாங்க அழகாக விட்டுருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க, சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஒரு குட்டி கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சுக்கிட்டு நம்ம மாடி மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு ஒரு துணி விரிச்சிட்டாங்க, அதில் தாங்க கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன ஒரு கரண்டி எடுத்துருக்கேங்க நான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாங்க. லைட்டாக தேய்ச்சி விடுங்க அந்த கரண்டிலேயே, அப்போ தாங்க நமக்கு சீக்கிரமாகவும் காஞ்சிடுங்க, நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த மெலி சைஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த பதம் தான் கரெக்டான பதங்க, நம்ம வத்தல் பதம் கரெக்டாக நம்ம கஞ்சி காய்ச்சிருக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் காய்ச்சி வச்சு விடுங்க, கரெக்டாக இருக்குங்க. கட்டியாக காய்ச்சிட்டா நல்லா இருக்காது, இதே பக்குவத்து காய்ச்சி எடுத்து இந்த மாதிரி விடுங்க, சூப்பராக இருக்குங்க. இது ஒரே நாளையே காஞ்சிருக்கும், அந்தளவுக்கு வெயில் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரே நல்ல காயெல்லாம் மறுநாள் கூட நம்ம எதுவுமே காய வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க.
இதே மாதிரி எல்லா வத்தலும் நம்ம விட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வத்தல் விட்டாச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் விட்டு தாங்க நான் வச்சுருக்கேன், அதையும் நான் விட்டுட்டுன்னா முடிஞ்சிருச்சிங்க. நான் குழந்தைங்க வத்தல் வேணும்னு சொல்லி, சின்ன குழந்தைங்க இல்லைங்க, ஓரளவுக்கு படிக்கிற பசங்க இருக்காங்களே இல்லை, ஒரு 5 வயசு பசங்கள்லாம் குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக விட்டுருவாங்க வத்தல். அவங்கள தாங்க நான் சொன்னால், சின்ன குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க, கொஞ்சம் பெரிய பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக விட்டுருவாங்கன்னு சொல்ல வந்தாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துன்னு சின்ன பசங்க குழந்தைங்க நினச்சிக்காதீங்க, ஒரு 5 வயசு பசங்களாம் சூப்பராக விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு காமிக்கிறேங்க, காஞ்சிடுச்சு பாருங்கள். சாயந்தரம் வந்து நான் பார்க்குறேங்க இப்போது எவ்வளோ சூப்பராக விட்டுச்சு பாருங்கள், காஞ்சிடுச்சு பாருங்கள். நான் 7 மணிக்கெலாம் விட்டுட்டேங்க காலையில், இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க, மடித்து சூப்பராக காஞ்சிருச்சிங்க. இந்த மாதிரி காயெல்லாம் மறுநாள் நம்ம காய வச்சு கூட எடுத்துக்கலாங்க நம்ம, ஆனால் வீட்டுக்கு எடுத்து போய் வச்சு தான் மறுநாள் நம்ம காய வைக்கணுங்க. அப்படி காயறதுன்னா இது இன்றைக்கே காஞ்சிடுச்சிங்க எனக்கு, நல்ல வெயில் காயறதுனால. இப்போ இது எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ உள் பக்கம் வத்தல் இருக்கணுங்க, வெளிப்பக்கம் வெறும் துணி மாதிரி தெரியணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்ணி தெளித்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளிங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. நீங்கள் தண்ணி தெளிக்காமல் எடுத்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வந்துடுங்க வத்தல். நமக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபக்கம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு, எல்லாத்துக்கும் தெளிக்காதீங்க, எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தெளி தெளித்து அப்படி அப்படியே எடுத்துக்கலாங்க வத்தல். நம்ம இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறட்டங்க நம்ம எடுத்துக்கலாங்க. தண்ணி தெளிக்காமல் எடுத்திங்கன்னா வராதுங்க, உடஞ்சி வந்துடுங்க நமக்கு. அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் ஊறணும் நம்ம அப்படியே எடுத்துடலாங்க, சூப்பராக வந்துடுங்க நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற வச்சு 2 நிமிஷம் ஊற வச்சு தனிச்சு தனி தெளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் ஊறிடுச்சான்னு பார்ப்போங்க. ஊறிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் அந்த துணியை மட்டும் பிடிச்சி எடுங்க, அந்த ஓரத்தில் சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் வத்தல். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் வத்தல்லாம். இதுதாங்க கரெக்டான பக்குவங்க, நம்ம கஞ்சி காய்ச்சி விட்டது, நம்ம கஞ்சி காசத்துல தாங்க இருக்குது, சூப்பராக வருங்க வத்தல் நமக்கு. இந்த மாதிரி நம்ம துணியை பிடிச்சி எடுத்தாலும் சூப்பராக வந்து லைட்டாக அந்த ஓரத்தில் லைட்டாக துணி பிடிச்சி எடுங்க, கரெக்டாக வந்துடுங்க. அப்படி வரலைன்னா இன்னும் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க, ரொம்பவும் தண்ணி தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன், எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாதிரி தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீதியெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள் எல்லாமே நான் எடுத்து முடிச்சுட்டேன், இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டேங்க. நான் 1 கிலோ பச்சரிசி தாங்க நான் போட்டிருந்தேங்க, பாருங்கள் 2 தட்டு வந்திருக்கனால, பெரிய பெரிய தட்டை 2 தட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா நம்ம 2 தட்டு வந்திருக்கு பாருங்கள், பெரிய பெரிய தட்டுங்க, இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் வத்தல். இது இப்போ நமக்கு லைட்டாக காத்தார வச்சுட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேங்க பாருங்கள். ஒரு நல்லாவே காஞ்சிருச்சிங்க, காஞ்சே இருக்குது, நல்லாவே காஞ்சிருச்சிங்க. நான் உங்களுக்கு கொஞ்சோடு பொறிச்சு காமிக்கிறேங்க, அப்போ மீதியெல்லாம் காயட்டுங்க, நாளை கூட நான் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க மீதி இருக்கிறது. இது கொஞ்சமாக நம்ம உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேங்க, இப்போவே காஞ்சிருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம காய வச்சு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேங்க. இப்போது நான் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க, நான் கொஞ்சம் பொறிக்கிறேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். மீதி வத்தலாம் நான் நல்லா காய நோட்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேங்க, வேணும் போது நான் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம. இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சம் பொறிச்சு காமிக்கிறேங்க. வத்தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தாங்க கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு. பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பொறிச்சு காமிச்சிருக்கேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூங்க.